ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டமேட்டிக் லேர்னிங். நாம் இப்போ செல்லுலார் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெட்டீரியல்ஸை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த லைன் அப்பில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா லைசோசோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம நேட்டிவ் கூட தமிழ் லாங்குவேஜில். வாங்க நம்ம லைசோசோம்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். லைசோசோமோட ஆர்கானிக் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ரஃப் எண்டோப்ளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ஒரு என்சைமா சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணும். அப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாலிக்யூல் பார்த்தீங்க அப்படின்னா கோல்கி அப்பரேட்டஸ் மூலிமா ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி லைசோசோம் அப்படிங்கிற ஒரு லேபிளோட ரிலீஸ் ஆகுது. இது வந்து மெம்பரேன் பவுண்ட் வெசிகுலர் ஆர்கன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த லைசோசோமை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பை லேயர் லிப்பிட் மாலிக்யூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திக்காக கவர் ஆகிருக்கும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கிரானுலர் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கும். அந்த கிரானுலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோடிக் என்சைம்ஸ். லைசோசோமோட இன்ட்ரடக்ஷன் பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இனி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா இதோடைய டைப்ஸ் பற்றி தான். ஸோ இந்த லைசோசோமோட டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பேர் பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ரைமரி லைசோசோம்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டாவது வரப்பது பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி லைசோசோம்னு சொல்லுவாங்க. வாங்க ஒரு ஒரு டைப்ஸை பற்றி நம்ம ஷார்ட்டாக ஸ்வீட்டாக கீ பாயிண்ட்ஸோட தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் ப்ரைமரி லைசோசோம்ஸ் தான். இதோடைய ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா கோல்கி அப்பரேட்டஸில் இருந்து பிரிஞ்சு வந்த ஒன்று தான் இந்த டைப்பே. இது பேசிக்கலி இன்ஆக்டிவ் தான். பட் இதுக்குள்ளே நிறைய விதமான ஹைட்ரோடிக் என்சைம்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இதோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸே ஹைட்ரோடிக் என்சைம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அதர் செல்ஸோட ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். இது டைரெக்டாக என்சைமோட டைஜஷன் ப்ராசஸை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஹைட்ரோடிக் என்சைம்ஸோட ப்ரெசன்ஸ் தான் இதோடைய முக்கியமான காம்போசிஷன்ஸே. இந்த ப்ரைமரி லைசோசோமோட முக்கியமான கீ ப்ராசஸே செகண்டரி டைப்பாக மாறது தான். அப்போ தான் செல்லுலார் காம்பவுண்ட்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியுமே. ப்ரைமரி லைசோசோமோட இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து முடிச்சிருக்கோம். நீ நம்ம பார்க்க வேண்டியது செகண்டரி லைசோசோமோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான். வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபாகோசோம் ஆர் எண்டோசோம் கூட ஃபியூஷன் ஆனால் தான் செகண்டரி லைசோசோம்ங்கிற ஆரிஜினே. இது வந்து ஆக்டிவ் மெட்டீரியல். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரோடிக் என்சைம்ஸும் ஆக்டிவாக தான் இருக்குமே. இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸே செல்ஸில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ஆர் ஃபாரின் பார்டிகல்ஸை டைஜஸ்ட் பண்ணுறது தான். இது ஃபியூஷன் ஆனால் தான் ஆக்டிவ் ஆகுமே. டைஜஸ்ட் பண்ணுறது தான் இதோட இம்பார்ட்டண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரோடிக் என்சைம்ஸ் தான் டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்களே. இப்போ மெயின் கீ ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆர் ஃபாரின் பார்டிகல்ஸை பிரேக் டவுன் பண்ணுற டைஜஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது தான். நம்ம போத் ப்ரைமரி அண்ட் செகண்ட் லைசோசோம் பார்த்தீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ வாங்க நம்ம லைசோசோமோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா லைசோசோமோட மெயின் ஃபங்க்ஷன்ஸே டீரேஷன் ஆக்டிவிட்டீஸ் தான். இந்த டீரேடேஷன் ஆக்டிவிட்டீஸ்னால தான் நம்ம இந்த லைசோசோமை கார்பேஜ் சிஸ்டம் ஆஃப் த செல்னு கூட சொல்லலாம். மொத்தமாக 50 டிஃப்ரெண்ட் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கிற அந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸை நம்ம ஆசிட் ஹைட்ராக்சிலேசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹைட்ராக்சிலேசஸ் இருக்கிறதுனால தான் இந்த லைசோசோமோட டீரேடேஷன் ஆக்டிவிட்டீஸே நடக்குது. லைசோசோமோட என்சைம் ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு நாலு டிவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க அது என்னென்னு கூட தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹைட்ரோலிஸ் அப்படிங்கிற ரியாக்ஷனுக்கான மீனிங் தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதாவது ரிமூவலர் ஆர் அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி சில காம்பவுண்ட்ஸ் பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஹைட்ரோலிஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்படி இந்த ஹைட்ரோலிஸ் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி லைசோசோம்ஸ் மொத்தமாக நாலு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸை பண்ணுறாங்க. வாங்க அதில் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்சைம் வந்து ப்ரோட்டியேசஸ். இது வந்து ப்ரோட்டீன்ஸை அமினோ ஆசிட்ஸை கன்வெர்ட் பண்ணுற ஒர்க்கை பார்க்குறாங்க. செகண்ட் என்சைம் வந்து லிப்பேசஸ். இது வந்து லிப்பிட்ஸை ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரைட்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது அமைலேசஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா பாலிசாக்ரைட்ஸை குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி நியூக்ளியேசஸ். இது வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸை மோனோ நியூக்ளியோடைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி லைசோசோம் ஒர்க் பண்ணக்கூடிய மெக்கானிசம்ஸ் பற்றி நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லைசோசோமோட மெக்கானிசம்னு பார்த்தா மொத்தமாக நமக்கு ரெண்டு வேஸ்ஸும் நடக்குமே. அது என்னென்னா ஹெட்ரோஃபேஜி ஒன்று, ஆட்டோஃபேஜி ஒன்று. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹெட்ரோஃபேஜியோட ப்ராசஸ் தான். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்டர்னல் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் என்கல்ஃப் பண்ணி அது ஃபாகோசோம்ஸ் ஆர் எண்டோசோம்ஸாக மாற்றுறதா செகண்ட் ஸ்டெப்பு. அப்படி ஃபார்ம் ஆன பார்ட்டிகல்ஸில் லைசோசோம் கூட ஃபியூஸ் ஆகும். அப்படி ஃபியூஸ் ஆகிறதுனால நமக்கு செகண்டரி லைசோசோம்ஸ் கிடைக்கும். அந்த செகண்டரி லைசோசோம்ஸ் தான் எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸை டைஜஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஆட்டோஃபேகி. இதில் ஆட்டோஃபேகோசோம்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் செல்லுலார் காம்பவுண்ட்ஸ் கூட சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த க்ளோஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா லைசோசோம் கூட ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி ஃபியூஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்துட்டு ஆட்டோ லைசோசோம்ஸ் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலார் காம்பவுண்ட்ஸை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ண ஹெல்ப் பண்ண முடியும். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ மூலிமா நம்ம லைசோசோம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சிஸ்டமேட்டிக் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.